ஒரு தொடர் எடுத்திருந்தேன். சஹாபாக்கள் யார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, நம்ம மார்க்கத்துல வந்து நமக்கும் நம்ம மார்க்கம் வந்து சேர்றதுக்கு உண்டான இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் தான் வழங்கும் தானே. அந்த வீட்டுல எல்லாரும் வீட்டுலயும் மோடம் வச்சிருக்கோம். மோடம் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ், அதனுடைய விரிவாக்கம் என்ன, மாடுலேஷன் டிமாடுலேஷன், அதுக்குதான் மாடுலேஷன் டிமாடுலேஷன், இது சேர்ந்தது தான் மோடம் சொல்லுவோம். அது இல்லாட்டி போனாக்கா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாடுலேஷன் ஆன இன்டர்ஃபேஸ், அந்த ராவிகள் இல்லாட்டி போனால் நம்ம வரைக்கும் நமக்கு மார்க்கம் வந்து சேர்ந்திருக்காது. இதுதான் உண்மையான நிலை. உண்மையான நிலை என்ன, அந்த ராவிகள் இல்லாமல், அந்த நவித்தோடர்கள் இல்லாமல் நம்ம வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கம் சேர்ந்திருக்காது. அந்த இன்டர்ஃபேஸ் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அந்த யதார்த்த நிலை. இப்போ தீ தூக்கி போட்டுருவாங்க, சஹாபி நம்மளை போல மனுஷன் தானே, நம்மளை போல மனுஷன் தானே சஹாபி பேசுவாங்க. மனுஷன் தான், நம்மளை போல மனுஷன் தான், ஆனால் நம்மை மாதிரி மனுஷன் அல்ல. அது மாதிரி வழங்கணும், நம்ம போல நம்ம நீ எப்படி மனுஷனோ அவரும் மனுஷன் தான், ஆனால் ஒன்றை போல அவர்கள் அவரை போல நீ இல்லை. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் சகோதரர்கள், இன்றைய அமர்வில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா என்ற நபித்தோடரை பற்றிய ஒரு இரண்டு நிகழ்வுகளை பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்றாவது நிகழ்வு, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா பற்றி ரொம்ப தெளிவான ஒரு உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு அவையில் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து எது வேணும்னு சலூனி எது வேணும்னு கேளு சொல்கிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சின்ன வயசு, ஒரு இளம் வயசுக்காரு, இப்படி கேட்டுட்டாங்களே நம்மள்கிட்ட, நம்ம ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு நம்முடைய பேரை வந்து பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்பாரு தெரியுமா, மண் அபி என்னுடைய தகப்பன் யாருன்னு சொல்லி கேட்பாரு. யார்கிட்ட, அல்லாவுடைய தூதர்கிட்ட இவர் என்ன கேட்பாருன்னா, மண் அபி என்னுடைய தகப்பன் யார் அப்படின்னு கேட்பாரு. இப்போ நபிசுல்லா ஆசிரம்னு சொல்லுவார்கள், அபூக ஹுதாஃபா உன்னுடைய தந்தை ஹுதாஃபா என்பவர் என்று நபிசுல்லா ஆசிரம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் வந்து ரொம்ப பரவலாக எல்லாருக்கும் தெரியும். அப்படியாப்பட்ட அப்துல்லா பின் ஹுதாஃபாவை ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே பாரசியம்னா நமக்கு ஈரான் முழுக்க ஈராக் ஒரு பகுதி, இதை சேர்ந்தது தான் பாரசியம். ஃபார்சி ஃபாரஸ், இந்த ஃபாரஸுக்கு வந்து அனுப்பும்போது ஒரு ஆபரேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆபரேஷன் எம்பரஸ் சக்கரவர்த்திகளுக்கான ஒரு ஆயத்தம். அந்த ஆயத்தம் என்னன்னு சொன்னால், எல்லா சக்கரவர்த்திகளுக்கும் வந்து இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஓலை அனுப்புவது, கடிதம் அனுப்புவது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஒவ்வொரு சக்கரவர்த்திக்கும் ஓலை அனுப்பும் போது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர்களுக்கு பாரசீகத்துக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ பாரசீகத்தில் ஆண்டு கொண்டிருப்பவர் குசுரு என்று சொல்லக்கூடிய ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியிடம் கொண்டு போய் கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுக்கிறார்கள் சொன்னால், இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் நீ அவரிடம் கொடு. இதுதான் அவங்க சொன்னது. நீ அந்த சக்கரவர்த்தியிடம் கொடு என்று சொல்லி அனுப்புறாங்க. இவர் மதீனாவில் இருந்து கிளம்பி ஈரானுக்கு, மதீனாவில் ஈரானுக்கு அந்த காலத்தில் வர்றதுன்னா எவ்வளோ கஷ்டம். கொட்டகத்தில் பயணம் செஞ்சு பாரசீகத்துக்கு வந்துடுறாங்க. வந்து சேர்ந்து காவலர்களை பார்த்து சொல்றாரு, நான் ஒரு கடிதம், மகாராஜாவுக்கு ஒரு கடிதம் பண்ணி வந்திருக்கிறேன், அதை கொடுக்கணும். அதை கேள்விப்பட்ட மகாராஜா என்ன பண்றாருன்னாக்கா, அவையை அலங்கரிக்க சொல்லுங்கள்,
நீங்கெல்லாம் வந்து நல்ல பெரிய பெரிய ஆள்கள் பிரமுகர்கள் அணியக்கூடிய உடைகளை அணிந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுவிட்டு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் அனுப்புங்கன்னு சொல்கிறார். அவர் வந்த பிறகு கையில் ஒரு போல வச்சிருக்கார், சாதாரணமாக இருக்கார், ஒரு பெரிய ஒரு அரசிடமிருந்து தூதுகளை கொண்டு வரக்கூடியவர்கள் அணியக்கூடிய ஆடம்பரமான உடையெல்லாம் வரது இல்லை, சாதாரணமான உடையோட ஒரு தலைப்பையோட நிற்கிறார். இப்ப கொசுர் என்ன சொல்றாரு, அந்த ஓலைய வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காவலர்கிட்ட உத்தரவு சொல்றாரு. காவலாளி வந்து கேட்கிறாரு, ஓலை கொடுங்க, எங்களுடைய தலைவர் என்ன சொன்னார்னாக்க இந்த ஓலை கொண்டு போய் அந்த மகாராஜாட்ட கொடு, அவர் கையில அவர் கையில கொடுன்னு சொன்னாங்க. அதை நான் மீற முடியாது, உன் கையில எல்லாம் தர முடியாது, நான் தான் அவர் கையில கொடுப்பேன். பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குக்கு எவ்வளவு எவ்வளவு மரியாதை, அதுபோல தெரிஞ்சுக்கணுமா, அவர்களிடத்தை எவ்வளவு மரியாதை இருந்தது. ஒரு காவலாயிட்டு கொடுத்தாலும் அவர் அவன்தான் கொண்டு போய் கொடுக்க போறான், ஓலை அவனுக்கு, அந்த மகாராஜாவுக்கு ஓலை. ஒரு சர்வன்ட்ட கொடுத்து இதை கொண்டு போய் அவன் கொடுத்து அப்படின்னு சொன்னாலும் அவன் தான் கொண்டு போய் கொடுக்க போறான், ஏன்னா மகாராஜாவுடைய உத்தரவு, நீ போய் வாங்கிட்டு வான் சொல்றது, அவன் அதை அதை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அப்துல்லா என்ன சொல்றாரு, எங்களுடைய தலைவர் இதை நான் நீ இதை கொண்டு போய் குசுருட்ட கொடுன்னு சொன்னார், உன்ட்ட கொடுக்க சொல்லி சொல்லுங்க, அதனால நான் தான் கொடுப்பேன். அவன் ஆச்சரியப்படுறான், இப்படி ஒரு அடிமணிதான், இப்படி ஒபீனியன்ஸ். ஆச்சரியப்பட்டு டிரான்ஸ்லேட்டர்ஸ் இன்டர்பிரேட்டர்ஸ் கூப்பிட்டு இதை படிச்சவங்க காட்டுன்னு சொன்னோம், அவன்கிட்டே கொண்டு போய் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு கையில் வாங்கிட்டு இன்டர்பிரேட்டர் கொடுத்து இதை படிச்சு காட்டுன்னு சொன்னோம். அவர் படிச்சு காட்டுறார், அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஆகிய நான் பாரசீகத்தின் சக்கரவர்த்தியாக குசுருக்கு எழுதி கொண்டது என்னவென்றால், நேர்மை பெற்ற அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நிறுத்து, இவ்வளவுதான் படிச்சது, இவ்வளவுதான், இதுக்கு மேல் நிறைய செய்திகள் இருக்குது. அதை கொண்டாடிச்சிருக்கு வாங்கி அவன் கையாலே கிழிச்சு போட்டுருவான், எல்லாத்தையும் சுக்கு நூறா கிழிச்சு பார்க்க விட்டுருவான். எதனால அது செய்யறான்னு சொன்னால், என்னோட பேர்ல முதல்ல போடணும், சக்கரவர்த்தியோட பேர் முதல்ல போட்டு அதுக்கு பேரா தான் அவர் பேர் போடணும், என்ன அவர் பேரை மட்டும் முதல்ல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுருவோம். இவனை வந்து என் முன்னாடி நிற்காதீங்க, நிறுத்தாதீங்க, வெளியே முதல்ல வெளியேத்துங்க, இந்த தூதுவனை வெளியேத்துங்க அப்படின்னு சொல்றோம். தூதுவன் வெளியேற்றப்படுகிறார் அப்துல்லா. இப்ப என்ன செய்யறது, வெளியே போயிட்டோம்னா நம்ம கிளம்பி போயிட முடியுமா, இல்லை ஏதாவது நம்மளை கொலை பண்ண போறானுங்களா, தொந்தரவு கொடுக்க போறானுங்களா, இன்னும் ஒண்ணுமே புரியாம வெளியில போய் ஒட்டாத்து பாக்குறான், நின்றுகிட்டு இருக்க ஏறி அவர் போயிடுறாரு. அப்ப இவனுக்கு மனசு மாறுது, வேற என்ன எழுதியிருப்பாரு, இவரு வேற ஏதாவது சேர்த்து சொல்லி அனுப்பியிருக்காரு வாயில, அது கேட்கணுமே. அவரை கூட்டிட்டோம், மறு போய் முதல்ல போய் அந்த தூதரை போய் கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு தேடி பார்க்கறாங்க, ஆளு கிடைக்கல, அவர் போயிடறாங்க போயிடுறாரு. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பி, இப்படி ஒரு மதம் வந்திருக்கு, முகமதிய மதம் ஒன்று வந்திருக்கு, இஸ்லாம் ஒன்று வந்திருக்குது, முகமதை பின்பற்றக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு, இவருடைய டெபுட்டி ஒருத்தர் இருக்காரு எம்எல்ஏ, அவருக்கு பேர் பாதான். அந்த டெபுட்டிக்கு வந்து ஆள் அனுப்பி, ரெண்டு பேரை நீ வந்து பலசாலியான ரெண்டு பேரை அனுப்பி மதீனாக்கு அனுப்பு, மதீனாக்கு அனுப்பி முகமது கை கூட அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. பாதான் என்ன செய்யறாரு, நமக்கு மேல உள்ளவர் அப்படின்னா, அதாவது சக்கரவர்த்தினா அந்த காலத்துல எல்லாம் கடவுள் தான், அவங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி சக்கரவர்த்தி, அவங்களோட இறைவன், இறைவன் இந்த உத்தரவு வந்திருக்குது ஒரு ரெண்டு பேர் போட்டு அவர் போய் கூட்டிடுவாங்கப்பா சொல்லி சொல்றோம். தூதர்கள் ரெண்டு பேர் போறாங்க எம்எல்ஏ இருந்து, அவங்க போய் விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு
உங்களை வந்து கூட்டிட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வர சொல்லியிருக்காரு எங்க ஐயா கடவுள் சொல்றாங்க. ரசூல் நமந்து பாக்குறாங்க, நமந்து பார்த்துட்டு ஒன்று சரியில்லையே, உங்களை யாரு இந்த தாடிகள்லாம் எடுத்துட்டு வீசியை விட்டு வைக்க சொன்னதுன்னு சொன்னாங்க சொல்லி கேட்குறாங்க. இதான் அந்த அந்த ஹதீஸ் சொன்ன தாடியை பற்றிய அந்த ஹதீசனுடைய நிகழ்வு. எங்களுக்கு எங்களுடைய இறைவன் எங்களுடைய கடவுள் கட்டளையிட்டு இருக்கார் தாடி வைக்கக்கூடாது, வீசியை நல்லா முறுக்கி விட்டுக்கணும். அப்படியா, என்னுடைய இறைவன் எங்களுக்கு வந்து தாடி வைக்க சொல்லிருக்கலாம் சொல்லிவிட்டு, நீங்க வந்த வேலையெல்லாம் நல்லபடியா முடியு, போய் ஓய்வெடுங்க, நாளை காலையில பேசலாம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சரி சொல்லும் போதே வந்து மிரட்டி சொல்லிடுறாங்க, நீ நல்லபடியா நாங்க கூப்பிடுறோமா, கூப்பிடும் போது வந்தாக்கா உனக்கு மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா எங்க இறைவன் வந்து கண்டு கடுமையாக தண்டிப்பாரு சொல்லி வான் பண்றாங்க. மகாராஜா சக்கரவர்த்திய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆளை பத்தி சொல்றாங்க, உங்களுடைய கடவுள் நேற்று கொல்லப்பட்டு விட்டார், செத்து போயிட்டாரு நேற்று ராத்திரி. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இவர் மதீனாவில் இருக்காரு, அவர் பாரசீகத்தில் இருக்கிறோம், ஈரானில் இருக்கிறோம், அவரு ராத்திரி நேற்று ராத்திரி செத்து போனா இவருக்கு எப்படி தெரியும், நீங்க என்ன விளையாடுறீங்களா, எங்களை பத்தி கேள்வி பண்றீங்களா, எங்களை கடவுளை பத்தி ரொம்ப நெந்திச்சு பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ வேண்டாக்கா நீ உங்க பாதாட்ட போய் சொல்லு, உங்களுடைய டெபுட்டிகிட்ட போய் சொல்லு, முகமது என்பவர் இப்படிதான் சொன்னார்னு சொல்லி சொல்லு, வேணா நான் கொஞ்சம் கொஞ்சம் பரிசுகள் தர்றேன் அவருக்கு, எம்எல்ஏ உள்ள உங்க பாதானுக்கு வந்து பரிசுகள் தர்றேன், கொண்டு போய் கொடுத்து விட்டு இப்படித்தான் நான் சொன்னேன்னு சொல்லு, நான் வரமாட்டேன் நீ போய் சொல்லு. இவனு கிளம்பி போறாங்க, கிளம்பி போனாக்கா தூரம் எவ்வளவு தூரம் இருக்கு, உடனடியாக போய் சேர முடியாது, மதீனாவுக்கும் யமனுக்கும் அந்த காலத்தில் குதிரை பயணமே வந்து மூணு நாள் நாலு நாள் ஆகும், ஒரு வாரம் கூட ஆகும். போய் சேர்ந்தால் அவருக்கே வந்து பாதானுக்கே வந்து தகவல் வரல, குசுவ சேர்த்து போயிட்டான், எப்படி சேர்த்து போட்டேன் போயிட்டான்னு சொல்ல தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் தகவல் வருது, குசுரோய் அவருடைய மகன் வந்து கொலை செய்து விட்டார், என்னைக்கு இவங்க மதீனாவில் இந்த ரெண்டு பேரும் இருந்த அன்னைக்கு செத்து போயிட்டார் சொன்னோம்னு. அப்போதான் அந்த அந்த பாதான் என்ன செய்கிறாரு, இவர் வந்து சாதாரணமான ஆள் அல்ல, மதீனாவில் உள்ளவர் ஒன்று, இவர் வந்து இறைவனுடைய தூதராக இருக்க வேண்டும், இறைவனுடைய செய்தி வந்து நமக்கு முன்னதாக அறிவித்திருக்கிறார், ஒன்று இறைவனுடைய தூதர் என்பதற்கு சரியான அடையாளம் இது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எமன்ல உள்ள எல்லாருமே இஸ்லாத்தில் எமனுடைய அதிகாரி ஹலீஃபா இஸ்லாத்தை ஏற்ற உடனே எமன்ல உள்ள எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுகிறாங்க. இது ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்வு. இது எதனால வந்து மகன் காரணம் கொடுத்தலாம்னாக்கா, தன்னுடைய தகப்பன் செய்யக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள் அக்கிரமங்கள் அடாவடிகள் இது ஒன்றையும் தாங்க முடியாம இது சரியில்லை இவனை வந்து ஒட்டுக்கக்கூடாதுன்னு தான் போட்டுதான். இது ஒரு பகுதியாக நடைபெற்று முடியுது. அடுத்ததாக ஒரு ஹிஜ்ரி 19 ஒரு 13 வருஷம் கழியுது, 13 வருஷம் கழிஞ்சு இன்னொரு நிகழ்வு. அப்துல்லா இப்னு உபதா வழியாக அவருடைய செயல்திறனையும் அவருடைய அறிவு திறனையும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கு. இன்ஷால்லா அடுத்த அமர்வில் அதை பார்க்கலாம். முதல்ல வந்து அல்லாஹ் தஆலாட்ட வந்து எஸ்தி செஞ்சுக்கிடுங்க, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்.
சுதாசன் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வந்து கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் ஜும்மாவுடைய அன்னைக்கு ஜும்மாவுடைய பொதுவாக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் ஒரு நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரம் நேர்பட்டு விட்டால் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் அந்த அந்த குறிப்பிட்ட நேரம் நேர்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்கப்பட்டு விடும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு சரியான நேரம் இது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலி வதக்கூலி சாயிரில் முஸ்லீம் என மேற்கொள்ளி தான் அஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர்.
கேள்வி விடுறாங்க, ரத்தம் அடையுது. இப்ப சொல்லு, கிறிஸ்துவ மதத்தை ஏத்துக்கிறியா? நான் ஏத்துக்கிறேன்னு ஒன்னு சொல்லல, உன்ட்ட கால ஏத்து, உள்ள ஏத்தி விடு, கால கால்கள் ஏத்துறாங்க, ரத்தம் அடையுது. இப்ப என்ன சொல்ற? இப்போ நான் சொல்லல, என்னுடைய மதம் தான் எனக்கு பேச, என்னுடைய மார்க்கத்தை விட்டு நான் உன்னோட மதத்துக்கு, உன்னுடைய கிறிஸ்தவ கிறிஸ்தவத்துக்கு நான் வர முடியாது. அப்படியா இரு, உனக்கு வேற ஒரு தண்டனை தரப்போற, என்ன தண்டனை? உன்னை காட்டி விடுதுப்பா, ஒரு எண்ணெய் கொப்பரை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்க எண்ணெய் கொப்பரையில ரெண்டு முஸ்லீமை கூப்பிடுறோம், கைதிகளை கூப்பிட்டு ஒரு முஸ்லீமை தூக்கி அந்த கொப்பரையில் போட முடியாது, இன்னொரு முஸ்லீம் சொல்லுவோம், அவர் தூக்கி போடுறார். அந்த எண்ணெய் கொப்பரை வந்து கொதிச்சு அப்படியே வந்து வெந்து போகுது. அப்துல்லா இப்னு மதாஹா வந்து பார்க்க சொல்றான், இதை பார், இது உனக்கு நடக்க போகுது. பார்க்குறாங்க, என்ன சொல்றேன் இப்போ? இப்போ முடியாது, எப்போதும் முடியாது, இப்போ முடியாது. அப்படியா கொண்டு போப்பா. அப்துல்லாவை வந்து கூட்டிட்டு போய் கொப்பரையில் தள்ளுங்கன்னு சொல்லி உத்தரவு, நடந்து போறாங்க. அங்க போகும்போது அழுகுறாங்க, கண்ணீர் வரும். கூட்டிட்டு போறவங்க நினைக்கிறானுங்க இவர் முகத்துக்கு பயந்து அழுகுறாரு, முகத்துக்கு பயந்து இவர் அழுகுறாரு. உடனே திரும்பி வந்து மன்னர் மன்னா அவர் வந்து அழுகுறாரு. பாத்தியா, உயிர் மேல ஆசை இருக்கும்ல, யாரா இருந்தாலும் கூப்பிட்டு கூப்பிடுவார். என்னப்பா எங்களுடைய மதத்துக்கு கிறிஸ்தவ மாதிரி இல்லையா நீ? நான் மாறுறேன்னு சொல்லலையே. பையன் அழுத, அதுக்கெல்லாம் நான் அழுத, எனக்கு ஒரே ஒரு உயிரைத்தான் அல்ல தந்திருக்கிறான். என்னுடைய தலைமுடி அளவுக்கு உயிர் இருந்தாலும், உயிர் தந்திருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் வந்து இந்த குப்பரை கோப்பரில் குதிச்சு வந்து என்னுடைய அல்லாவுக்காக நான் என்னுடைய உயிரை மாற்றிப்பேன். உயிர் ஒரே ஒரு உயிர் தானே இருக்குன்னு நான் நினச்சி அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்படி ஆடி போயிட்டான் ஹெராக்கிள்ஸ். இப்படி சொல்லக்கூடிய சொன்னா முகமது கிட்ட தோழர்களாக இருக்காங்க. இன்னொரு ஆஃபர், என்னப்பா ஆஃபர்? நீ வந்து இவ்வளவு சொல்லி நீ கேட்கல, நீ என்ன அவமானப்படுத்த, நீ என்ன அவமானப்படுத்த மாத்திரத்துக்காக எனக்கு ஒரு கண்ணியை செஞ்சு கொடு. யாரு இவன்? மன்னன், மன்னர், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் சக்கரவர்த்தி கேஞ்சான் ஒரு ஏழை என்ன செய்யணும் சொல்லு. என் நெத்தில முத்தப்படி, அது எனக்கு கண்ணியம், என்னுடைய தோல்விக்கு வந்து அது வந்து மருந்தாக இருக்கும், என்னுடைய நெத்தையும் முத்தி விட்டான், உடனே விடுதலை செஞ்சிருவேன். அப்படியா? என்னை மட்டும் விடுதலை செஞ்சா பத்தாது, என்னோட வந்திருக்கிறார்கள கைதிகள் நீ வச்சிருக்கிற முஸ்லீம்கள் எல்லாரையும் நீ விடுதலை செய்கிறான் தான் நான் முத்தப்படுவேன், என்ன சொல்ற அப்படின்னு மிரட்டுறார். ரத்த கை காலெல்லாம் ரத்தம் ஓடிக்கிட்டு அவர் மிரட்டுறார், என்னோடு வந்த முஸ்லிம்களை எல்லாம் கைதியாக நீ பிடித்து வைத்திருக்கிறாயே, அந்த கைதிகளை எல்லாம் விடுதலை செய்து என்னோடு அனுப்பினால் நான் உன்னுடைய நெத்தியை முத்த விடுவேன், என்ன சொல்ற? நீ ரொம்ப யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி பரவாயில்ல, நீ என்னை முத்த விட்டு நான் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்றேன். யோசனை பண்றாங்க, இது வந்து மார்க்கத்துக்கு போனான காரியம் அல்ல, 80 பேர் வந்து என்னோட வரப்போறாங்க, இவரோட நெத்திய முத்தங்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லைன்ட்டு இவரா யோசனை பண்ணிட்டு இவரோட நெத்தியில போய் முத்தங்கிறாரு. அந்த 80 பேரையும் விடுதலை செஞ்சுட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. அப்ப மதீனாவில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுவோடைய ஆட்சி வந்து ஓரங்களை சொல்லி காட்டுறாரு. அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லி காட்டும் போது உமருக்கு அப்படியே புல்லடிச்சு போகுது. இந்த அப்துல்லாவுடைய தியாகத்தை கொஞ்சம் கூட குறைத்து மதிப்பிடக்கூடாது, இவருடைய நெத்தியை
முத்தமிடுவதற்கு எல்லா முஸ்லிம்களுக்கும் தகுதி இருக்கிறது, முதலாவதாக நான் இவருடைய நெத்தியை முத்தமிடுகிறேன்னு சொல்லி அப்துல்லாவுடைய நெத்தியை வந்து உமர் இப்னு கத்தாப் முத்தமிடுறாங்க. அப்போ முஸ்லிம்கள் எல்லாருமே அங்கே கூடியிருக்கிற முஸ்லீம்கள்லாம் ஒவ்வொருத்தரா வந்து 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 முத்தமிட்டு போறாங்க. இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் அப்துல்லா இப்னு முர்தாப் அவர்கள் நடத்தி காட்டினார்கள். இந்த நிகழ்வுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தம்பி அப்துல் ரஹ்மான் கேட்டார். டக்குன்னு ஒரு பதில் சொன்னேன், ஒரு முத்தத்தின் விலைன்னு சொன்னேன். ஒரு முத்தத்தின் விலை, ஒரு முத்தத்தின் விலைன்னு சொன்னேன். அவர் திரும்ப கால் பண்ணி பார்க்கா எட்டிஎஃப்காரனுங்க டிஎன்டிஜி காரணங்களா என்னென்ன பேசுறானுங்க, இது இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். இப்படி சொன்னால் என்ன என்ன முத்தம் என்ன விலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்க்கட்டுமே கேட்கட்டுமே அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை அதெல்லாம் சரியில்லை அப்படியெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணார். அதுக்கு பிறகு நபைத்தோழரின் முத்த விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் மாற்றி விட்டேன். அப்படி மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார், அதுக்காக மாற்றி விட்டேன். அருமையான சகோதரர்களே, இதையெல்லாம் இடத்த சொல்கிறது எதுக்குன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த தாய் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து தூங்கும்போது தூங்கும்போது கல்வி கதைகள்லாம் சொல்லுவாங்க முன்னாடி. இப்போல்லாம் தூங்குறதுக்கெல்லாம் தூங்குறதுக்கு வந்து கதை சொல்கிறதுக்கெல்லாம் நேரமெல்லாம் இல்லை, எல்லாரும் வந்து டிவிலாம் உட்காருப்பாங்க, பிள்ளைங்களும் வந்து மொபைல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில தன்னுடைய மகனுக்கு நமக்கு நமக்கு இந்த மார்க்கம் வந்து சேர்வதற்கு உறுதுணையாக இருந்த கள போராளிகள் அவர்கள் தான் சஹாபாக்கள் அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய அந்த அறிவும் திறனும் பண்பும் அந்த தாய்க்கு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க ஊட்டி வளர்த்ததுனால ஒரு சஹாபியா நான் போகணும்னு சொன்னான் அந்த பையன். அந்த மாணவன் என்ன சொன்னா, ஒரு சகாபியா நான் போகணும், அப்துல் கலாம் எல்லாம் போறதுக்காகலாம் ஆசைப்படலவன், நான் சகாபியா போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். அந்த மாதிரி ஆசை வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய நெஞ்சில ஏற்றுவதற்காக தான் இது போன்ற அமர்வுகள்ல இருந்து இந்த செய்திகள்லாம் சொல்லப்படுது. சகாபாக்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, அவருடைய தியாகம் எல்லாம் ரொம்ப கொச்சைப்படுத்தப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. அவங்களாம் சாதாரணம், நம்மளை போன மனுஷன் தானே, சகாபியும் கிடையாது பெரிய ஆளா, நம்மளை போல மனுஷன் தானே அப்படிலாம் பேசுறாங்க. நம்மளை போல மனுஷன் இல்லைங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா இத்தனை கொடுமைகளை ஏத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் என்னுடைய மார்க்கம் தான் எனக்கு பரிசு சொல்லிக்கக்கூடிய உறுதி, அந்த உறுதி நம்முடைய மனசுல ஏறணும். அந்த உறுதி அங்க ஏறின உறுதி நம்முடைய மனசுல ஏறணும். நமக்கு எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் என்னுடைய மார்க்கம் தான் எனக்கு பெருசு, என்னுடைய இறப்பு அல்லாஹ் தான் என்னை படைத்தவன், என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் எனக்கு தலைவன் கிடையாது அப்படிங்கிற உறுதி நம்முடைய மனசுல ஏறணும். அதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களும் சுருக்கமாக நான் தோழர்களை எடுத்து வரிசையாக பேசப்பட்டிருப்பதற்கான முக்கியமான காரணம். இதனுடைய தரவுகள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு, தோழர்களே ஒரு புக் இருக்கு, போது اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العليم الجبار يذكركم واشكروه على نعمه سيزدكم ولذكر الله أكبر والله أعلم.